குழந்தைகளுக்கு காலை வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் பாடல பாட போறோம். திருவிழா பார்த்திருக்கீங்களா? ஊர்லெல்லாம் நடக்குமே, பார்த்திருக்கீங்களா? திருவிழால பெரிய தேர்லாம் வரும், சாமிலாம் வருவாங்க, நிறைய கடையெல்லாம் இருக்கும். நீங்க உங்களுக்கு வேண்டிய பொம்மையெல்லாம் அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிப்பீங்க தானே? அந்த திருவிழால ஒரே அமக்களமா இருக்கும்ல. அப்படிப்பட்ட திருவிழா பாட்டை நாம இப்போ பாடலாம் வாங்க. திருவிழா பார்க்கலாம், திருவிழா பார்க்கலாம், தேர் கூட இழுக்கலாம், தேர் கூட இழுக்கலாம், சாமியை பார்க்கலாம், சாமியை பார்க்கலாம், வேண்டியதை கேட்கலாம், வேண்டியதை கேட்கலாம், பட்டு சட்டை வாங்கலாம், பட்டு சட்டை வாங்கலாம், பந்து பொம்மை வாங்கலாம், பந்து பொம்மை வாங்கலாம், அம்மா அப்பா வாருங்கள், அம்மா அப்பா வாருங்கள், அன்புடன் வாங்கி தாருங்கள், அன்புடன் வாங்கி தாருங்கள். இன்னும் ஒரு முறை முதல்ல இருந்து இந்த பாடலை பாடுவோம் வாங்க. திருவிழா பார்க்கலாம், தேர் கூட இழுக்கலாம், சாமியை பார்க்கலாம், வேண்டியதை கேட்கலாம், பட்டு சட்டை வாங்கலாம், பந்து பொம்மை வாங்கலாம், அம்மா அப்பா வாருங்கள், அன்புடன் வாங்கி தாருங்கள். குழந்தைகளே, ரொம்ப அழகா பாடுனீங்க இந்த பாட்டை. நம்ம இப்போ அடுத்த பாடலுக்கு போலாம் வாங்க. பாட்டின் பெயர் என்ன தெரியுமா? குருவி பாட்டு. பாட்டின் பெயர் குருவி பாட்டு. குருவியை எல்லாரும் பார்த்துருக்கீங்க தானே? அது ஒரு சின்ன பறவை, அழகா சத்தம் போடும், நெல்லை எப்படி சாப்பிடும், கொத்தி கொத்தி அழகா சாப்பிடும் இல்லையா? அப்படிப்பட்ட அழகான குருவியை பார்த்து உங்களை மாதிரி ஒரு சின்ன குட்டி பாப்பா பாடுற பாட்டு இது. வாங்க அந்த பாட்டை பாடலாம், சரியா? வா. குருவி பறந்து வந்ததாம், குருவி பறந்து வந்ததாம், குழந்தை அருகில் நின்றதாம், குழந்தை அருகில் நின்றதாம், பாவம் அதற்கு பசித்ததாம், பாவம் அதற்கு பசித்ததாம், பாப்பா நெல்லை கொடுத்ததாம், பாப்பா நெல்லை கொடுத்ததாம், குருவி அந்த நெல்லையே, குருவி அந்த நெல்லையே, கொத்தி கொத்தி தின்றதாம், கொத்தி கொத்தி தின்றதாம், பசியும் நீங்கி பறந்ததாம், பசியும் நீங்கி பறந்ததாம், பாப்பா இன்பம் கொண்டதாம், பாப்பா இன்பம் கொண்டதாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல இந்த குருவி பாட்டு. இன்னும் ஒரு தரம் சொல்லிடலாமா இந்த பாட்டை முதல்ல இருந்து? குருவி பறந்து வந்ததாம், குழந்தை அருகில் நின்றதாம், பாவம் அதற்கு பசித்ததாம், பாப்பா நெல்லை கொடுத்ததாம், குருவி அந்த நெல்லையே, கொத்தி கொத்தி தின்றதாம், பசியும் நீங்கி பறந்ததாம், பாப்பா இன்பம் கொண்டதாம். குழந்தைகளே, நீங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாரும் கைத்தட்டிக்கலாமா? வாங்க கைத்தட்டிக்கோ, கைத்தட்டிக்கோ. குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.